பிரின்சிபலாக செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்கூலோட சேர்மேன் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் என் இளவரசன் தான். அவங்க தான் எங்களை டில் நாங்களோட அப்பாயின்மெண்ட் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது எனக்கு இதோட. அவங்க தான் எங்கள் ஸ்கூலில் எல்லா மெயின்டெனன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் ட்ரெஸ் மெம்பர்ஸ் ஸ்கூலில் அவங்களுக்குள்ளே இருந்த ப்ராப்ளம் என்னென்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வழக்கம் போல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஹாலிடேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் ஸ்கூலுக்கு நாங்கள் ரீஓப்பன் பண்ண போகும்போது அடையாளமே தெரியாத நிறைய பேர் கூட, பல்காக நிறைய பேர் யாருன்னு தெரியல, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த போலீஸ் அண்ட் எஸ்ஐ பிரசன்னா அவங்க வந்தாங்க மங்களம்பேட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. இவங்களோட சேர்த்து சம்மந்தமே இல்லாமல் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. கவிதா தங்கராஜு அப்படின்றவங்க, ஒரு மிஸ்ஸஸ் கவிதா தங்கராஜு, அவங்க இல்லாமல் பிரதீப்னு ஒருத்தவங்க வந்தாங்க, என்எஸ் ராமநாதன் அப்படின்றவங்க வந்தாங்க, கலையரசன் அப்படின்னு யாரோ மினிஸ்டர் எம்சி சம்பத் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காலையில் ஸ்கூல் நடத்த விடாமே வந்த உடனே அவங்க கேட்டே திறந்து எங்கள் ஸ்கூல் பஸ்ஸையே வெளில விட விடாமல் உள்ளே வரவும் விடாமல் ரொம்ப ஷவுட் பண்ணி அதுக்கு எதுக்குமே ஒத்துழைக்கலை அப்படின்றதுக்கு, அவங்க உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை, வர்றதுக்கு ப்ராப்பர் ரீசன் எக்ஸ்ப்ளனேஷன் எதையுமே காட்டலை. அவங்க காட்டாமையே கேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு யாருமே எங்கள் செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணி அழைச்சிட்டு, இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களை ரிமாண்ட் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு, அதில் பேசிகிட்டு இருக்கும் போதே ஷவுட் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல, அந்த போலீஸ் கூட ஒரு 10 மெம்பர்ஸ் வந்தாங்க. அந்த 10 மெம்பர்ஸில் இருக்கிறவங்க திடீர்னு ஜம்ப் பண்ணி இந்த பெட்ரோல் பங்க் வழியாக ஜம்ப் பண்ணி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அவங்க உள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்ட் அண்ட் கேட்டை வந்து பிரேக் பண்ணி இந்த கவிதா, பிரதீப், கலையரசன் அப்படின்றவங்களாம் உடனே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அசம்பிளி முடிச்சுட்டு பிரின்ஸிபல் ரூம் லாக் ஆகிருந்தது, பிரின்ஸிபல் ரூமை லாக் பண்ணிவிட்டு கிளாஸ் விசிட் போயிட்டு வந்தேன். கிளாஸ் விசிட் போயிட்டு வந்தவுடனே அங்கே போயிட்டு இருக்கும் போதே கீழே பிரின்ஸிபல் ரூம் முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே வந்து பார்த்த உடனே இவங்கெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு பிரின்ஸிபல் ரூமை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உடைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்க வரும்போது என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்யூஸ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. நீங்கள் யாருன்ற மாதிரி அவங்க எங்களுக்குள்ளே அவங்க யாருன்னே தெரியாமல் எங்களை வந்து அதிகமாக க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவங்க தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தள்ளி விட்டதுக்கப்புறம் நான் அங்கே இருந்து எஸ்ஐ பிரசன்னா அவங்கள ஷவுட் பண்ணி கூப்பிட்டேன். அவங்க நான் கூப்பிட்றது எதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நான் அவங்க கூப்பிட்றதுக்கு அவங்க பதிலை கேளுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க இங்கே உள்ளே வராதிங்க, நீங்கள் வராதிங்கன்றாங்க. பிரின்ஸிபல் ரூமை உடைச்சது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்து மாற்றிட்டு இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு ஃபேக் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நோட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாஃபை கம்பல் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அதில் ஸ்டாஃபோட நேம் டிசைனேஷன்லாம் எழுத சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. ஆல் ஓவர் இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணிக்கிட்டாங்க. யாருடைய நாலேஜும் இல்லாமல் அவங்க ஸ்கூலுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பப்ளிக்காக கேதர் பண்ணி அசம்பிள் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ட்ரஸ்ட் பற்றின ஒரு அவங்களோட டிஸ்பியூட், ஆல்ரெடி இட் இஸ் கோயிங் ஃப்ரம் போத் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் இந்த ஹைகோர்ட், அதை பற்றின ஒரு இது எதுவுமே லீகலாக என்ன போயிட்டுருக்குன்றதை பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் இதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டாக்டர் என் இளவரசனை நீங்கள் நம்பக்கூடாது, அவங்க யாருன்னு உங்களை அவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அட்ரோசிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக த்ரெட்டன் பண்ணி விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலோட ஓவரால் ஒரு ஃபார்மல் சர்க்குலேஷனே எங்களால் கொடுக்க முடியல ஸ்கூலில். அது எல்லாமே அவங்களே அபகரிச்சுக்கிட்டு அவங்களே இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஈவினிங்ஸ் ஒரு 4 o'clock மாதிரி ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிக்கு தனித்தனியாக வந்து மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வைஸ் பிரின்ஸிபல் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவங்க கேங்லேருந்தே ஏதோ கூப்பிட்டு வந்தாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு வந்துட்டு அதில் ஒரு பர்சனை வந்துட்டு இவர் தான் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்ஸிபல்னு ஒரு லேடியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு, நீங்கள் எதுனாலும் எந்த இஷ்யூஸ்னாலும் எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் அவதூறாக பேசினது மட்டும் இல்லாமல் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு வந்து இந்த இதில் ட்ரஸ்ட்டில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம், நீங்கள் வந்து டாக்டர் இளவரசன் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லீகலாக வந்துட்டு ட்ரஸ்ட் வெல்ஃபேர் அகெயின்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டில் வந்துட்டு வேலை இல்லை, இந்த ஸ்கூலில் உங்களுக்கு வேலை இல்லைன்றாங்க. இவங்களோட டிஸ்பியூட்ஸை வந்து கேட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்கூலில் இன்றைக்கி பேசிக் ஒர்க் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு COD-க்கு என்ன அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் மெயில்ஸ் என்ன வந்திருக்குன்னு கூட பார்த்து எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. ஈவன் எங்கள் ஆஃபீஸை கூட எங்களால் போய் திறந்து ஒரு இண்டிபெண்ட் நேச்சரோடு எங்களால் சுத்தமாக ஒர்க் பண்ண முடியல. இதுக்கு எங்களுக்கு We are begging to our CM to take the necessary steps to lead such a freedom in our school.